காணுங்கள், இறையாசீர் பெறுங்கள். இதோ உங்கள் அற்புதம். இப்பொழுதும் நீங்கள் காணவிருக்கும் தேவ செய்தி சுகமளிக்கும் வார்த்தை. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய தேவன் அற்புதங்களின் தேவனாயிருக்கிறார். இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சியை காணுகிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் கண்டு உங்களுக்கு எவ்வாறு ஆசீர்வாதமாய் இருந்தது என்பதை எங்களுக்கு நீங்கள் தொலைபேசி அழைப்புகளின் மூலமாய் தெரிவித்து உங்களுடைய ஜெபக்குறிப்புகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். உங்களுடைய தேவைகளை நீங்கள் சொல்லும் பொழுது ஜெப வீரர்கள் உங்களுக்காய் ஜெபிக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, உங்கள் குறிப்புகளுக்காக நானும் ஜெபிக்கிறேன். கடிதங்கள் வாயிலாக நீங்கள் எழுதியிருக்கிற காரியங்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். மற்றும் எங்களுடைய ஜெபக்குழு உங்களுக்காக ஜெபிக்கிறார்கள். ஆகையினால் உங்களுடைய குறிப்புகளுக்காக 3 முறை ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற காரியங்களை கட்டாயம் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த செய்தியை நீங்கள் உற்று கவனித்து கேளுங்கள். இதில் இருக்கிற வார்த்தைகள் தான், ஆண்டவருடைய வார்த்தைகள் தான் உங்களை சுகப்படுத்த வல்லமையுடையதாக இருக்கிறது. பிறகு நான் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் என்னோடு சேர்ந்து விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். அதற்கு பிறகு நீங்கள் அந்த 3 தொலைபேசி எண்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். அதில் ஒரு எண்ணை நீங்கள் அழைத்து ஜெபித்து கொள்ளலாம். அது மாத்திரம் அல்ல, ஒருவேளை நீங்கள் முயற்சி செய்யும் பொழுது லைன் பிஸியாக இருந்தால் நீங்கள் சோர்ந்து போய்விடாமல் சிறு நேரம் கழித்து நீங்கள் மீண்டும் முயற்சி செய்யுங்கள். ஏனென்றால் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வழங்குகிறோம். ஆகையினால் தான் 3 எண்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். சில சமயங்களில் 3 எண்களுமே கூட அவைகள் பிஸியாக இருந்தால் சற்று கால அவகாசம் விட்டு நீங்கள் அழைப்பு கொடுங்கள். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அல்ல, நீங்கள் அடுத்த நாள் கூட அழைக்கலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். பகல் நேரங்களில் நீங்கள் கூப்பிடுங்கள், உங்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆமென். இன்றைக்கு நாம் ஒரு அற்புதமான வசனத்தை தியானிக்க போகிறோம். கடந்த வாரங்களிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிற செய்தி, தேவன் தம்முடைய வாக்கு தத்தங்களை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தங்களில் தான் நமக்கு ஆரோக்கியம் இருக்கிறது, சுகம் இருக்கிறது, பலன் இருக்கிறது. ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான அனைத்தையும் அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு தந்தருளிருக்கிறது. 2 பேதுரு 1:3-4. ஆகவே இந்த வாழ்க்கையிலே நாம் வெற்றி வீரர்களாய் வாழ்வது தான் தேவனுடைய சித்தம். அதற்காக தான் தேவன் தம்முடைய வல்லமையை கொடுத்திருக்கிறார். அந்த வல்லமை அவருடைய வார்த்தைக்குள்ளே, வாக்கு தத்தத்துக்குள்ளே இருக்கிறது. விட்டமின் மாத்திரை மாதிரி தான், வெளியில் ஒரு டியூப் இருக்கும், அந்த டியூபுக்குள்ளார மருந்து இருக்கும். அதுபோல தான் தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தைக்குள்ளே அவருடைய திவ்ய வல்லமை இருக்கிறது. இன்றைக்கு பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4:19 ஒரு அற்புதமான வாக்கு தத்தத்தை தியானிக்க போகிறோம். பிலிப்பியர் 4:19, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இது ஒரு அற்புதமான வார்த்தை. இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களுக்கு வாக்கு தத்தமாய் கொடுக்கிறார். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், உங்களுக்கு பொருளாதார தேவைகளின் மத்தியில் இருக்கலாம், சரீரத்தில் வியாதிகள், உடலிலே பலவீனம், எதிர்காலத்தை குறித்ததான கேள்விகள், எதுவாக இருந்தாலும் ஆண்டவருடைய வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தத்தில் ஒவ்வொரு பகுதியாக
நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது காரியம், என் தேவன். என் தேவன். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம். ஏனென்றால் அவருக்கு மகிமையாக நாம் வாழ வேண்டும். இந்த உலகத்தை தேவன் படைத்த பொழுது பாருங்கள், ஆதியாகமம் 1 முழுவதிலும் மீண்டும் மீண்டும் வருகிற ஒரு வார்த்தை, ஒரு ஃப்ரேஸ், ஒரு சொற்றொடர், தேவன் அது நல்லது என்று கண்டார். எதை படைத்தாலும் ஆண்டவர் நன்றாக தான் படைத்தார், அழகாக படைத்தார், அருமையாக படைத்தார். கடைசியிலே சொன்னார், அது மிகவும் நன்றாக இருந்தது. காரணம், அதிலே தான் அவருக்கு மகிமை. சிறப்பாய் அவர் படைக்கிறார். காரணம், அதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். நாமும் கூட வெற்றி பெற விரும்புகிற தேவன் அவர். நீங்கள் வெற்றி பெறுவதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. நீங்கள் சுகமடைய அவர் விரும்புகிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட அவர் விரும்புகிறார். நீங்கள் மீண்டும் எழும்பி ஊழியத்தில் அவருக்காய் பிரகாசிக்க அவர் விரும்புகிறார். அதுதான் அவருடைய விருப்பம். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் எப்படி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? இங்கே வேதம் சொல்லுகிறது, என் தேவன். முதலாவதாக என் தேவன் என்று சொல்லும் பொழுது முதல் தேவனோடு ஒரு தனிப்பட்ட உறவு வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் இந்த வசனத்தை ஆவியானவரின் துணையோடு எழுதுகிறார். நம் தேவன் என்று எழுதியிருக்கலாம், எழுதவில்லை. என் தேவன், தேவனோடு ஒரு தனிப்பட்ட உறவு. ஒரு மனிதன் எந்த பின்னணி, எந்த நிலையில், எந்த மார்க்கத்தை சார்ந்தவர்களாக, படித்தவர்களோ படிக்காதவர்களோ, ஐஸ்வர்யவான்களோ ஏழைகளோ, என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது இயேசு சொல்லியிருக்கிறார் அல்லவா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அவரை விசுவாசிக்கும் பொழுது, அந்த மனிதன் அவரை ஏற்றுக்கொள்ளும்போது, அவர் அந்த மனிதனை தம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுகிறார். ஒரு தனிப்பட்ட உறவு உண்டாகிறது. இந்த உறவு அதோடு நின்றுவிடக்கூடாது. அனுதினமும் நாம் தேவனோடு ஒரு தனிப்பட்ட உறவை வைத்து கொள்ள வேண்டும். எப்படி? வேதத்தை வாசிக்கும் பொழுது அவர் நம்மோடு பேசுகிறார். ஜெபிக்கும் பொழுது நாம் அவரோடு பேசுகிறோம். இன்னும் ஒரு நாளில் பல காரியங்களை நாம் செய்யும் பொழுதெல்லாம் நாம் ஒவ்வொரு காரியத்திலும், ஆண்டவரே, நீர்தான் எனக்கு, நீர்தான் என்னோடு இருக்கிறீர், நீர்தான் எனக்கு முன் செல்ல வேண்டும், நீர்தான் என்னை வழிநடத்த வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும் எனக்கு நீர் காட்ட வேண்டும். இப்படி அவரோடு பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது அவரும் அமைதலாக இருக்க மாட்டார். உங்களோடு பேசுவார், உங்களுக்கு வழிகாட்டுவார். இதை செய், இந்த பக்கம் போ, இந்த தீர்மானத்தை எடு, அது வேண்டாம், அதை தவிர்த்து விடு. இப்படி தொடர்ச்சியாக ஒரு உறவு பரிமாற்றம் இருந்து கொண்டே இருக்கும். இதுதான் உன்னதமான வாழ்க்கை. உலகத்தில் வேறு எந்த மனிதனும் சொல்ல முடியாத ஒரு அனுபவத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவரை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனுக்கு இறைவன் கொடுக்கிறார். என்ன அனுபவம்! தனிப்பட்ட விதத்தில் இறைவனோடு பழகுகிற, தேவனோடு பழகுகிற ஒரு அனுபவம். சங்கீதம் 63:1 சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தேவனே நீர் என் தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன் என்று சொல்லி. ஆகவே அந்த தனிப்பட்ட உறவு முதலாவது நாம் வைத்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு உங்களுக்கு என்ன சூழ்நிலை இருந்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கி விடுங்கள். அது இருக்கட்டும், அது இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் உங்கள் கவனத்தை ஆண்டவர் மேல் வையுங்கள். வைத்து அவரோடு ஒரு தனிப்பட்ட உறவை வளர்க்க தொடங்குங்கள். இரண்டாவது நாம் பார்க்கிறோம், தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி. தம்முடைய ஐஸ்வர்யம், அந்த வார்த்தைகளை எடுத்துக்கொள்வோம். பாருங்கள், நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் எப்படிப்பட்டவர்! வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர், அவர் ஐஸ்வர்யவான்.
ஐஸ்வர்யவான். ஐஸ்வர்யவான் என்றால் என்ன? பெரிய செல்வந்தர். இந்த உலகத்திலே செல்வந்தர்கள் இருக்கிறார்கள், ஆனால் யாரும் சொல்ல முடியாது உலகமே எனக்கு சொந்தம் சொல்லி. ஒருவேளை இத்தனை ஏக்கர்கள் எனக்கு சொந்தம், அத்தனை வீடுகள் எனக்கு சொந்தம், இத்தனை கார்கள் சொந்தம் அப்படி சொல்லலாம். எனக்கு உலகமே சொந்தம்னு யார் சொல்ல முடியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது தேவன் எப்படிப்பட்டவர். சங்கீதம் 24:1, பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள அத்தனை மனிதர்களும் குடிகளும் கர்த்தருடையது. எவ்வளோ பெரிய பணக்காரர், எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவான் நம்முடைய தேவன். ஆகையினால் எல்லாமே அவருக்கு சொந்தம். செல்வம் அவருக்கு சொந்தம், ஐஸ்வர்யம் அவருக்கு சொந்தம். அது மாத்திரமல்ல, அவரிடத்தில் சுகம் இருக்கிறது, அவரிடத்தில் ஆரோக்கியம் இருக்கிறது, அவரிடத்தில் வெற்றி இருக்கிறது, அவரிடத்தில் ஞானம் இருக்கிறது, அவரிடத்தில் திரளான மீட்பு. மீட்பு என்றால் இழந்து போனவைகளை திரும்ப கொடுக்கும் ஆற்றல் இருக்கிறது. அவரிடத்தில் பரிசுத்தம் இருக்கிறது, அவரிடத்தில் நீதி இருக்கிறது. நீதி செய்கிறவர், சர்வலோகத்திற்கும் நீதி செய்கிறவர். பாருங்கள், அப்பேற்பட்டவர் அவர் நம்முடைய தேவன். யோசித்து பாருங்கள் எத்தனை ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, சிலர் சொல்வார்கள் உலகத்தில்னு பிறந்துட்டா கஷ்டந்தாங்க படணும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ ஏன் கஷ்டத்தை பார்க்குற? நீ என்ன பார், நான் வெற்றி தருகிறவர், நான் ஆசீர்வதிக்கிறவர், நான் உன்னை உயர்த்துகிறவர், நான் உன் சவால்களை சாதனைகளாய் மாற்ற வல்லவர். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். வேதத்திலே பல வசனங்கள் இருக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 11:11, நேரத்தின் காரணமாக நாம் எல்லாவற்றையும் பார்க்க முடியாவிட்டாலும் வேதம் சொல்லுகிறது அங்கே அவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். ரோமர் 10:12 வேதம் சொல்லுகிறது, தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். நீங்கள் அதை ஆங்கிலத்திலே வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் ஹீஇஸ் ரிச், அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அப்படி என்றால் அவரிடத்தில் எல்லாம் இருக்கிறது. பொருளாதாரம் மட்டுமல்ல, சுகம் இருக்கிறது. உங்களுக்கு நோய்களா, அவரிடத்தில் சுகம் இருக்கிறது. உங்களுக்கு பலவீனமா, அவரிடத்தில் பலன் இருக்கிறது. உங்களுக்கு போராட்டங்களா, அவரிடத்தில் சமாதானம் இருக்கிறது. ஆகையினால் எல்லாம் அவரிடத்தில் நிறைவாய் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது 3வது காரியம், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் படி. அந்த படின்றது ரெண்டே எழுத்து தான், ஆனால் அதில் நிறைய அர்த்தம் இருக்குது. ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருந்து அதை நமக்கு கொடுக்கிறார். எப்படி? நாம் தேவையுள்ளவர்கள் நமக்கு கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்? நம் தேவையின் அடிப்படையில் கொடுக்கவில்லை. படின்னா என்ன அர்த்தம்னா அடிப்படைன்னு அர்த்தம். அடிப்படை, படி என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் அடிப்படை. நம் தேவைகளை அவர் பார்க்கிறார், நமக்கு கொடுக்கிறார். எதின் அடிப்படையில்? நமது தேவையின் அடிப்படையில் அல்ல, அவருடைய ஐஸ்வர்யத்தின் அடிப்படையில். உதாரணம் சொல்லுகிறேன், கேளுங்கள். ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் ரோட்டில் போகிறார். ஒரு இடத்துல காரில் போகிற ஒரு இடத்துல நிற்கிறார். ஒரு மனிதன் வந்து அவரிடத்தில் பிச்சை கேட்கிறார், ஐயா எனக்கு உதவி செய்யுங்க. இப்போ அந்த ஐஸ்வர்யவான் பெரிய பெரிய ஐஸ்வர்யவான் வைத்துக் கொள்வோம், கோடா கோடிகளுக்கு அதிபதின்னு வைத்துக் கொள்வோம். அவர் தன்னுடைய பர்ஸிலிருந்து எடுத்து ஒரு 100 ரூபா போடுறான்னு வைப்போம். 100 ரூபா போடுறது என்பது அது பெரிய உதவிதான் அந்த நேரத்துக்கு. அந்த பிச்சைக்காருக்கு வழக்கமாக யாரும் 100 ரூபா போட மாட்டாங்க, ஆனால் 100 ரூபா போடுறார். அப்போ அந்த மனிதனுடைய தேவையின் அடிப்படையிலே அவர் கொடுக்கிறார். ஆனால் அதற்கு பதிலாக இப்படி செய்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அந்த பிச்சைக்காரை பார்த்து சொல்கிறார், ஏன்பா வண்டியில் ஏறுன்னு சொல்கிறார். அந்த பிச்சைக்காருக்கு ஒரே ஷாக்காக இருக்குது, அதிர்ச்சியாக. இவ்வளோ அழுக்காக இருக்கிறோமே, இவ்வளோ விலை உயர்ந்த கார்,
கூப்பிடுகிறாரு. ஆனால் ஏறி உட்கார்றாரு. கூட்டிகிட்டு போய் அவரை நல்லா ஆயத்தப்படுத்தி அவர்கிட்ட சொல்கிறார், இன்னையிலேருந்து இத்தனை உனக்கு தேவையான இத்தனை காரியங்களை நான் செய்கிறேன், உனக்கு பெரிய மாளிகையை கொடுக்குறேன், உனக்கு தேவையான பணங்களையெல்லாம் நான் கொடுக்குறேன், உனக்கு வேறு என்ன தேவை வாகனங்கள் கொடுக்குறேன், இன்றையிலிருந்து நீ என்னுடைய வாரிசுகளில் ஒன்றாய் உன்னை எடுத்துக்கொள்ளுகிறேன் சொல்லுகிறார். வைத்துக்கொள்ளுமே, எவ்வளோ பெரிய காரியம். 100 ரூபா கொடுக்கறது அந்த மனிதனுடைய தேவையின் அடிப்படையில் கொடுக்கிறார். ஆனால் செல்வங்களையெல்லாம் பகிர்ந்தளிப்பது தன்னுடைய ஐஸ்வர்யத்தின் அடிப்படையில், தனக்கு இவ்வளவு இருக்கிறதுனால அதன் அடிப்படையில் நான் எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவான், ஆகையினால் என் ஐஸ்வர்யத்தின் அடிப்படையில் உனக்கு கொடுக்கிறேன். ஆண்டவரும் அப்படி தான். அவரிடத்துல கேட்கும்போது ஏதோ அந்த பிரச்சனை மாத்திரம் தீர்வதற்கு நமக்கு உதவி செய்கிறவர் அல்ல, அவர் எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவான், அவருடைய ஐஸ்வர்யத்தின் அடிப்படையில் நமக்கு தருவார். அது சுகமாக இருக்கட்டும், பலனாக இருக்கட்டும், அவருடைய ஸ்டாண்டர்ட், அவருடைய நிலை, அதன் அடிப்படையில், அவருடைய அந்தஸ்தின் அடிப்படையில் அவர் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். 4வது பார்க்கிறோம், உங்கள் குறைவை எல்லாம் தேவன் கொடுக்கும் பொழுது ஒரு பகுதியில் கொடுத்து இன்னொரு பகுதியில் கொடுக்காமல் இருக்கிறவர் அல்ல. அவருடைய விருப்பம் உங்களுக்கு இருக்கிற அத்தனை குறைவையும் நிறைவாக்க விரும்புகிறார். ஆகையினால் எந்த தேவையாக இருந்தாலும், எந்த குறைவாக இருந்தாலும் அவரிடத்தில் தைரியமாய் நாம் கேட்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவுக்குள் என்கிற காரியம், இத்தனை ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள நமக்கு முக்கியமான ஒரே ஒரு தகுதி வேண்டும், நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்குள் இருப்பது என்றால் என்ன? கிறிஸ்துவை நாம் விசுவாசிப்பது, கிறிஸ்துவின் மேல் நாம் நம்பிக்கை வைப்பது. நம்முடைய தகுதியினால் அல்ல, ஆண்டவரே நான் தகுதியற்றவன், ஆனால் இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன், அவர்தான் என் தகுதி, அவர் எனக்காக பட்ட பாடுகளினால் நான் நீதிமானாகிறேன், அவர் சுமந்த வேதனையினால், அவர் தழும்புகளால் நான் சுகமாகிறேன், அவர் எனக்காக தரித்திரனானதினாலே நான் ஐஸ்வர்யவானாகிறேன். அந்த கிறிஸ்து இயேசுவுக்குள் என்கிற காரியம் ரொம்ப முக்கியம். என்னுடைய நான் நல்லவன், அதனால் எனக்கு சுகம் கிடைக்கணும், நான் தப்பே பண்ணலை, அதனால் எனக்கு விடுதலை கிடைக்கணும், இல்லை. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய நீதி அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது. ஐடென்டிட்டி கார்டு என்று கொடுப்பார்கள், அது ஐடென்டிட்டி கார்டு ரொம்ப முக்கியம். ரேஷன் கார்டு இருக்கிறது நம்முடைய தேசத்தில், அந்த ரேஷன் கார்டு இருந்தால்தான் அதற்குரிய உணவு பண்டங்களை வாங்க முடியும். அதுபோல் ஒரு அடையாள அட்டை கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் இருக்கிறது, அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள தகுதிப்படுத்துகிற ஒரே காரியம். மகிமையிலே நிறைவாக்குவார், கடைசி வாக்கியம், மகிமையிலே நிறைவாக்குவார். பாருங்கள், கிறிஸ்துவுக்குள்ளே நாம் இருக்கிறோம், ஆனால் அந்த தேவை சந்திக்கப்படணும்னா எங்கே சந்திக்கப்படுது? மகிமையில் தான் சந்திக்கப்படுது. சாதாரணமாக சந்திக்கப்படலை, நிறைவாக நிரம்பி வழிகிற அளவுக்கு சந்திக்கப்படுது. இந்த மகிமை தான் முக்கியமான காரியம். தேவ பிரசன்னத்தில் தான் அற்புதங்கள் நடக்கிறது. தேவ பிரசன்னத்தில் வாழ்கிற வாழ்க்கை என்று உண்டு, பிரசன்னம் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை என்று உண்டு. ஆதாம் ஏவாள் தேவனுடைய மகிமைக்குள் இருந்தார்கள். பாவம் செய்தபோது மகிமை அவர்களை விட்டு விலகினது. ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள் நாம் இருக்க வேண்டும். எவ்வளோக்கு எவ்வளோ நாம் துதிக்கிறோமோ, ஆராதிக்கிறோமோ, ஆண்டவரோடு வாழ வாழ அந்த மகிமை, அது ஒரு அற்புதமான அனுபவம். சென்ட் போடுறாங்க உடம்புக்கு, சென்ட் போட்டவங்க ஒரு இடத்துக்கு வந்தால் அந்த இடமே அந்த சென்ட் வாசனை அடிக்குது. தேவனோட ஒரு மனிதன் நடக்கும் பொழுது, அவரை துதிக்க ஆராதிக்க பரிசுத்தமாய் அவரோடு வாழும் பொழுது, அந்த மனிதனை சுற்றிலும் மகிமை இருக்கும்.
அந்த மகிமைதான் தேவைகள் சந்திக்கப்படுகிற இடம். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அவன் பலி செலுத்த போன பொழுது ஒரு ஆட்டுக்குட்டியை காண்பித்தார். அவன் பலி செலுத்தினான், அந்த இடத்துக்கு ஒரு பேர் வைக்கிறான், யெகோவா யிரே. யெகோவா யிரே என்றால் என்ன? ஆதியாகமம் 22 சொல்லுகிறது, கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். அந்த கர்த்தருடைய பர்வதம் என்றால் என்ன? அதுதான் மகிமை. ஆண்டவருடைய மகிமைக்குள்ள நீங்கள் வாழும்போது எல்லாம் பார்த்து கொள்ளப்படும், குறைகளை நிறைவாக்குவார், நிறைவாக்குவார். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு கொண்டு வருகிறோம், காரணம் கர்த்தருடைய மகிமை உங்கள் வீடுகளுக்குள் வர வேண்டும், உங்கள் உள்ளங்களுக்குள் வர வேண்டும், உங்கள் இல்லங்களுக்குள் வர வேண்டும். இந்த செய்தியை நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் பொழுதே தேவ பிரசன்னம், அவருடைய மகிமை உங்கள் இல்லங்களுக்குள், நீங்கள் பார்க்கிற இடத்துக்குள் இறங்கி கொண்டிருக்கிறது. உங்கள் வீடுகளை துதியினால் ஆராதனையினால் நிரப்புங்கள். தேவனோடு நீங்கள் வாழுங்கள். எப்பொழுதும் அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே நீங்கள் இருக்கும் பொழுது அந்த மகிமை அங்கே எல்லா குறைவும் நிறைவாகும், வியாதி சுகமாகும், பலவீனம் மறையும், ஞானம் பிள்ளைகளுக்கு வரும், கடன் பிரச்சனைகள் மறையும், அற்புதங்கள் நடக்கும், திருமண தடைகள் நீங்கும். இந்த மகிமை தான் எப்படிப்பட்டதுன்னா, ஒரு பொருள் வாங்கணுன்னா ஒரு கடைக்கு போகணும், கடையில் தான் பொருள் கிடைக்கும், மெடிக்கல் ஷாப்பில் மருந்து கிடைக்கும், மளிகை சாமான் மளிகை கடையில் கிடைக்கும். அது மாதிரி அற்புதங்கள் ஆசீர்வாதம் கிடைக்கிற இடம் தேவ மகிமை. மகிமைக்குள்ளே வாழும்போது அற்புதங்கள் நடக்கும். இப்பொழுது ஆண்டவர் உங்களை தொட விரும்புகிறார். எந்த சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்கப் போகிறார். கண்களை மூடி ரெண்டு கரங்களையும் உயர்த்தி அவர் செய்கிற அற்புதத்தை, அவர் செய்கிற நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை ஆவலாய் கேட்டு என்னோடு ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய பிரசன்னம் இறங்குவதாக. ஆண்டவரே, தங்கள் சூழ்நிலையை பார்க்காதபடி உம்மை நோக்கி இந்த நேரத்தில் பார்த்து உம்மிடத்தில் இருந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உம்மை நோக்குகிற ஒவ்வொருவரை நோக்கி இப்பொழுது உடைய வல்லமை பாய்ந்து செல்லட்டும். இயேசுவின் நாமத்தினால் கட்டுகள் உடைக்கப்படுவதாக, பலகீனங்கள் சரீரத்தை விட்டு நீங்கி ஒரு புது பலன் உடலுக்குள் இறங்கட்டும். வியாதிகளின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படட்டும். ஹல்லேலூயா. குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள், கணவன் மனைவி, பெற்றார் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற குழப்பங்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும். தொடர்ச்சியான தோல்விகள் இப்பொழுது மறைவதாக. குடும்பத்தை அலைக்கழிக்கிற எந்த பிசாசின் கிரியையா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் உடைய மகிமையின் வல்லமை இப்பொழுது அவைகளை அப்புறப்படுத்துவதாக. தூதர்கள் அந்த வீட்டுக்குள்ள கடந்து வரட்டும். ஆண்டவரே, நீர் இந்த நேரத்தில் ஒவ்வொருவருக்கும் நீர் நன்மை செய்வீராக. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கிடைக்கட்டும். தரித்திரம் இயேசுவின் நாமத்தில் இன்றோடு ஒழிந்து போகட்டும். இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்னீரே, அப்படியாய் உங்களுடைய ஆசீர்வாதம் கடந்து வரட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஐஸ்வர்யவானாகிய உம்முடைய ஐஸ்வர்யம் ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும், ஒவ்வொரு சகோதரன் ஒவ்வொரு சகோதரின் வாழ்க்கையிலும் இறங்கி வரட்டும். நீர் செய்கிறதற்காக நன்றி, கோடா கோடி நன்றி அப்பா. அற்புதங்களை இயேசுவின் நாமத்தில் எடுத்து கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டுவிட்டார், உங்களை தொட்டிருக்கிறார், அவருடைய மகிமை உங்கள் வீட்டில் இறங்கி வந்திருக்கிறது. நன்றி சொல்லிக்கொண்டே இருங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் நன்றி சொல்லணும். நல்லா ஒரு 200 நன்றி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு நீங்கள் செஞ்சிட்டீங்க, உமக்கு நன்றி. எனக்கு நீங்கள் செய்துட்டீர், உமக்கு நன்றின்னு சொல்லிகிட்டே இருங்க. கர்த்தர் இந்த வாரத்தில் பெரிய அற்புதங்களை உங்களுக்கு செய்கிறத பார்ப்பீங்க. எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் சாட்சிகளை. இந்த
உங்களுடைய வீட்டை தேவ பிரசன்னத்தால் நிரப்புவது மிகவும் அவசியம். அதற்காக தான் சுகமளிக்கும் வார்த்தை என்கிற அந்த சிடியை வெளியிட்டிருக்கிறோம். எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். அந்த அனவுன்ஸ்மெண்ட் உங்களுக்கு இப்போ கொடுப்போம். அதை நீங்கள் எங்களோடு தொடர்பு கொண்டு பெற்று பயன்படுத்துங்க. வீட்டில் தினைக்கும் அதை போடுங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வீட்டை ஆசீர்வாதத்தினால் பிரசன்னத்தினால் நிரப்பும். அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். உங்கள் நண்பர்கள் எல்லாரோடும் இந்த நிகழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுங்கள். அநேகர் இதை பார்க்கட்டும், அநேகர் ஆசீர்வதிக்கப்படட்டும். அடுத்த வாரம் சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ. உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் என்ன? நீங்கள் தேவனால் பயன்படுத்தப்பட விரும்புகிறீர்களா? தேவனால் எழுப்பப்படும் விசுவாச சந்ததியில் பங்கு பெற விரும்புகிறீர்களா? அவருக்காக பலத்த காரியங்களை செய்ய வேண்டுமா? உங்களை தகுதி படுத்தி கொள்ள வந்துவிட்டது விசுவாச வேதாகம கல்லூரி. சிறப்பு அம்சங்கள், கற்றுக்கொள்வதற்கு ஏற்ற சூழ்நிலை, வேலை செய்து கொண்டும் படிக்கலாம். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு கல்வி தகுதி போதுமானது. அனுபவமிக்க ஆசிரியர் குழு மற்றும் செயல்முறை விளக்க வகுப்புகள், முதிர்ந்த தேவ ஊழியர்களின் அனுபவ சாட்சிகள், குறைவான கட்டணத்தொகை, ஊழியத்தில் தரமான பயிற்சி வழங்கப்படும். நிலை சர்டிபிகேட் இன் மினிஸ்ட்ரி 1 வருடம், டிப்ளமோ இன் மினிஸ்ட்ரி 2 வருடம், பேச்சுலர் இன் மினிஸ்ட்ரி 3 வருடம். விண்ணப்ப படிவம் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842950967. வாஞ்சையோடு வாருங்கள், வல்லமையோடு செல்லுங்கள். இன்றே சேர்ந்திடுங்கள் ஃபெய்த் பைபிள் காலேஜ். சுகமளிக்கும் வார்த்தை. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். சங்கீதம் 107:20. தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளது, உருவாக்கும் ஆற்றல் உடையது, சுகப்படுத்தும் தன்மையுடையது. பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள சுகமளிக்கும் வாக்கு தத்தங்களை அருமையான இசை பின்னணியுடன் ரெவரண்ட் ஆர் பால்மோசஸ் அவர்கள் வாசித்து வெளியிட்டுள்ளார்கள். சுகமளிக்கும் வார்த்தை என்ற ஆடியோ சீடியை நீங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் உங்கள் விசுவாசம் பலனடையும், பலவீனங்கள் நீங்கும், தெய்வீக சுகம் உண்டாகும். இந்த ஒளிப்பிழையை பெறுவதற்கு நீங்கள் எங்களோடு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். தொலைபேசி எண் 9842450977. மேலும் 9842450988. விசுவாசத்தோடு தேவனுடைய சுகத்தை இன்றே பெற்றுக்கொள்ளுங்கள். சுகமளிக்கும் வார்த்தை. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதுங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு, தபால் பெட்டி எண் 201, உறையூர், திருச்சி 620003, தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9842450977, 9842450988. எங்கள் இமெயில் info@fountainofcompassion.org, pastormoseschris@gmail.com. எமது ஞாயிறு ஆராதனைகளின் நேரடி ஒளிபரப்பை www.fountainofcompassion.org என்ற இணையதளத்தில் கண்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள்.